துருண தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் மண்டபெல்லாம் துருவி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா வச்சுக்கோங்க. இலையை இந்த மாதிரி ஷேப்பை மடிக்கிற லெவலில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இலையை ஃபஸ்ட்டு கழுவிட்டு இந்த இலையோட தண்டெல்லாம் எடுத்து எல்லாம் குருத்தெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி இப்படி மடிக்கணும். ஷேப்லெஸ்ஸாக மடிச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஷேப்பாக மடிக்கணும். எல்லாமே ஈக்குவல் சைஸாக வரணும். ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தொட்டு தொட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். எனக்கு கல் மாதிரி வேணும். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொஞ்சமாக பூர்ணம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. பூர்ணம் கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கோங்க. பூர்ணம் சென்டரில் வச்சுக்கோங்க. ஓகே, எலை அடை இட்லி கொப்புரையில் வேக வச்சு எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சாம்பிளுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அவர் தொட்டாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்டாகவும் இருக்கு. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்.